ஸோ ராகுல் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு மூச்சு விடாமல் பல கேள்விகள் பயங்கரமாக இந்த முறை வந்து பேசிட்டா அப்படிலாம் பேசப்பட்டது. என்னென்னா மோடி அவர்கள் வந்து டைரெக்டாக காடோட கனெக்ட் இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இத்தனை எம்பிஸ் ஒன்று கூடி அந்த பேச வேண்டிய இடமா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது சார். கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. லீவிங் பாலிடிக்ஸ் அசைட், ஒரு சமூக ஆர்வலராக பார்த்தா கூட அவர் என்னமோ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு விஷயம் பேசிட்டாருன்னு எடுத்து நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆண்டவனோட ஒரு படைப்பு தெய்வ பிறவின்னு சொன்னால் சின்மை யாரும் கேட்டாங்களாம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ நாங்களும் உங்ககிட்ட வரோம். அவர் சொன்னாராம் நான் கடவுள்னு சொல்கிறாரு சின்மையன் தான். ஐ எம் காட், ஐ நோ ஐ எம் காட், யூ ஆர் காட், யூ டோன்ட் நோ யுவர் காட், யூஆர் கம்மிங் டு மீ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காட், அவ்வளோதான். அதேனா நம்ம தலைவர் த மீ இன் மீ சீயிங் த மீ இன் யூங்க எல்லாமே ஒன்று தான். நான் கடவுளுங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு சனாதன தர்மாவோட ஒரு மைய பொருள். அதில் வந்து அவர் மேபி அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா நான் வந்து ஒரு எனக்குள்ளே இருக்கிற தெய்வ அம்சத்தை நான் வந்து பார்த்து அதை பிரதிபலிக்கிறதுக்கு நான் இயங்குறேன் நான் சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணலாம், ஆந்திர பிரதேசம் எப்படி நம்ம தண்ணி கொஞ்சம் கொண்டு வரலாம், எப்படி வந்து நம்ம ரிவர்ஸ் வந்து அடைக்கலாம், எப்படி இந்த பெரியார் டேம் பிரச்சனையும் காவேரி டேம் பிரச்சனையும் நம்ம கர்நாடகம் தமிழ் இது மாதிரி விஷயம் பேச நீ தெய்வ பிறவியா இது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா அவங்க கேட்கும்பொழுது அப்படியே நீ வெறும் தாசா லபுக்கு தாசான்னு விவேக் கேட்டால் போலவே தான் இருக்குது. கம்ப்ளீட்லி ஒரு வேல்யூ இல்லாத ஒரு கேள்வி. வேலையை பார்த்துட்டு மக்களுக்கு பண்ணுங்கப்பா 2.5 லட்சம் அது ஒவ்வொரு நிமிஷம் இவங்க வச்சுட்டு இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும்னா யானை பட்டை எப்படி இருக்குதா பட்டை எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் இவங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இவங்க. ஓகே, அரசியல் வந்து அந்த பரபரப்போட நீங்கள் பரபரப்பாக ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். அடுத்து இந்த கிரிமினல் லா 3 புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஒரு சிலர் பயங்கரமாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஈவன் அட்வொகேட்ஸ் எல்லாமே கூட வந்து எதிர்ப்பு செய்கிறாங்க. எங்கே ப்ராப்ளம் சார் ஆக்சுவலி? இல்லை ஒரு வேலை இப்படி கொண்டு வந்தாலும் பிஸ்னஸ் ஏதாவது இங்கே பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. விரும்பக்கூடிய விஷயம் நான் ஒரு மோடி ரசிகனாக இருந்தால் கூட அவர் பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. அங்கங்கே பிரச்சனை இருக்கும்போது விமர்சிக்கணும், இடிக்கணும். அந்த இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரேனும் கெடும்னு சொல்லியிருக்கா திருக்குறள். கெடுக்கிறவங்க தேவையில்லை, நீயே கெட்டு கெட்டு குட்டி செவராயிடுவே, இடிக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்போ தான் ஜனநாயகம் உருவாகுது. இப்போ ஒன் திங் இஸ் பாரதிய நியாய சன்ஹிதா வச்சுருக்காங்க இந்தியன் பீனல் கோடுக்கு பார்த்தா. இந்தியன் பீனல் கோடு கிழக்கோடு அந்த காலத்து இந்த கோடு அதை கம்ப்ளீட்டாக மாற்றுறது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கணும். உலகத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கான்ஸ்டன்ட், மாறாத விஷயம், அது மாற்றம் சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஆனால் இவங்க பெருசாக பேரை மட்டும் மாற்றிட்டு பாரதிய நியாய சன்னிதான்னு ஒரு பெரிய அளவுக்கு உள்ளே இருக்கிறத மாற்றலை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரூல் நம்பர் 106 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 304A கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு இருக்குது. அது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப கோபமாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கோ அல்லது ஒரு லேடிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 304A அது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருங்கிறது ஆல்மோஸ்ட் கொலை மாதிரி, 302 கொலை. அது வந்து டாக்டர்களுக்கு வந்து இல்லை இது மாதிரி நம்ம கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு எப்படி வேலை செய்ய முடியும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ரெண்டு பெரிய சுப்ரீம் கோர்ட் கேசஸ், 2004 ஒன்று சுரேஷ் ஷான்னு ஒன்று, அப்புறம் 2005 வந்து ஜேக்கப் மேத்யூ, இந்த ரெண்டு தான் இந்த கிரிமினல் லாக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இது மாதிரி அது வந்து கிரிமினல் மாதிரி டாக்டரை பார்க்காத ரொம்ப தெளிவாக இந்த அடிப்படையில் இந்த பாரதிய நியாய சமிதா வரும்பொழுது December 20 நினைக்கிறேன் 2023 அந்த வின்டர் செஷன் சொல்கிறாரு அமித்ஷா, முக்காவாசி அது வந்து இந்த கிரிமினலைசேஷன் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் லா ஃபார் டாக்டர். அதாவது நம்ம ஒரு ஆப்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஷீட்டில் அப்படி எப்படி எழுதியிருப்பாங்கன்னா லாயர்ஸ், அதாவது இவங்கெல்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த பேஷண்ட்டை போட்டு தரணும் பிளான் பண்ணி அவளை வச்சு கத்தி ஏன்னா அது கொலைக்கு போடுற மாதிரி போடுறோம். ஸோ இந்த டீக்ரிமினலைசேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லி அவர் அமித்ஷா வந்து எழுந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்தது. ஒரு இனிஷியல் ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி வச்சுருந்தாங்க, அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட ஆமாம் டீக்ரிமினலைஸ் பண்ணாலும் கூட சொன்னாங்க. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் இந்த பாரதிய நியாய சமிதா செக்ஷன் 106 வந்து அதே அங்கே முதல்ல இருந்த செக்ஷனில் இந்தியன் பீனல் கோடில் போட்ட மாதிரி 304A திருப்பியும் கொண்டு வந்து தொலைச்சிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு திருப்பியும் எந்தவித ஒரு பெரிய ஒரு ரிலீஃபும் இல்லை. ஸோ இந்த டீக்ரிமினலைசேஷன் பண்ணாதது வந்து மருத்துவர்களுக்கு வந்து பெரிய ஒரு
மனு உளைச்சலை கொடுத்துருக்கு. ஸோ பல இடங்களில் திருப்பி அப்பீல் பண்ணியிருக்காங்க மாற்றம் செய்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் செய்கிறதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்காம அவ்வளவு செருக்கு அகங்காரம் அகங்காரமும் இல்லாமல் கொஞ்சம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு மத்திய அரசு திருப்பி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஃபீலிங். ஏற்கனவே கொண்டு வந்ததுக்கே பயங்கர எதிர்ப்பு இருக்குது சார். இன்னும் ஒவ்வொருத்தையும் மாற்றம் பண்ண எதிர்ப்பு இன்னும் அதிகமாக கரெக்ட் இல்லை. எங்கே எதிர்ப்பு இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எதிர்ப்பு என்னென்னா, ஒருத்தர் மனைவியை வந்து அடி அடின்னு அடித்தா ஃபைனு 3000 ரூபாய் 4000 ரூபாய், தப்பாக டாக்குமெண்ட்ஸ் என்னமோ சப்மிட் பண்ணால் 3000 ரூபாய் 4000 ரூபாய். ஸோ ஒரு மனைவியை அடித்து டொமஸ்டிக் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் தப்பாக சப்மிட் பண்ணுறதுக்கும் ரெண்டு எப்படி நம்ம சமமாக இருக்க முடியும்? ஒன்று வந்து ஒரு கிளரிக்கல் ஏற மாதிரி, ஒன்று வந்து அடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் வந்து தாக்குற ஒரு விஷயம். ரெண்டுக்கும் அதே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வயசாக யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறது தான் நமக்கு புரியுது. சாக்ரட்டிஸ் சொன்னார், ஐ நோ ஸோ மச் தட் ஐ நோ தட் ஐ நோ நத்திங். அது மாதிரி சரி நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். எப்படி இந்த என்டிஏ மிஸ்டேக் பண்ணுங்கன்னா அடித்து வரட்டு அவங்கள என்டிஏ உள்ளே தள்ளு, நான் எங்களை அப்படி சொல்லலாம். அதே போல் இங்கே கூட எங்கே சமுதாயத்தில் சமுதாயத்தில் லாயர்ஸுக்கோ அல்லது டாக்டர்ஸுக்கோ இது மாதிரி இந்த விமென்க்கோ அந்த அவங்களோட உரிமைகளை இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு திருப்பியும் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணி இந்த லா நீதி நியாயமும் நீதியும் டாக்டர்ஸ் லாயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஓகே சார். பட் மற்ற ஆங்கிளில் பார்க்கும்போது காமன் பீப்புளுக்கு எப்படி இருக்குது? காமன் பீப்புளுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பிடி ரிட்ரெஷன் வச்சுருக்கு, ஆர்பிட்ரேஷன் கோர்ட்ஸும் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, 15 வருஷம் சண்டை போடுவாங்க, அந்த ஆர்பிட்ரேஷன் கோர்ட் மாதிரி வச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் கீழே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது பண்ணாலே ஒரு பெரிய விஷயம் தேவை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேர் இறந்து போவாங்க. அதான் கேட்குறேன், இறந்தே போயிடுவாங்களே, சொல்யூஷனே தெரியாமலே போய் இறந்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ சாதாரண மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நியாயம் பெறுவதற்கு வழிவகுத்திருக்காங்க. என்ன இது மாதிரி அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் இருப்பாங்க, இவங்க விடுவானுங்களா, எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே இந்த மிஸ்டேக் பண்ணாங்க அந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னு அதை கொஞ்சம் பெருசாக ஊதி பண்ணுறாங்க. அதில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து எதிர்கட்சிகள் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்து இதை சரிப்படுத்தா படுத்தினா அந்த பாரதிய நியாய சம்மிதா ரொம்ப நல்லாயிருக்கும்.